வெல்கம் பேக் தன்னம்பிக்கையும் கணிதம் டிராவலிங் விலாக். ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி என்ன செஞ்சோம்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் சைக்கிளிங் பண்ணி என்ன செஞ்சோன்னு கேட்டால் ஒரு வீடியோ போட்டேன். நெக்ஸ்ட் இருந்து என்ன செஞ்சோன்னு கேட்டால் ஒரு ப்ரொமோ மட்டும் போட்டேன், கோவில்பட்டி டு சிவகாசி அண்டு சிவகாசி டு கோவில்பட்டி 40+40 80 கிலோமீட்டர்ஸ் டிராவலிங் விலாக் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 என்ன செஞ்சாச்சுன்னு கேட்டிங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. 5:30 கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 8:30 எங்கே வந்து சேர்ந்தாச்சுன்னு கேட்டால் சிவகாசி வந்து சேர்ந்தாச்சு. பட் அதை என்ன செய்யலன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து என்ன இல்லைனா ஒரு வீடியோவாக எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அட்வைஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா சைக்கிளிங் பண்ணுற நேரம் வீடியோ எடுக்கிறது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் என்ன செய்யணும்னு கேட்டால் மோட்டிவேஷனுக்குன்னு ஒரு வீடியோ போடுறதுனால ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக என்ன செஞ்சிடும்னு கேட்டால் சைக்கிளிங் பண்ணுறதுனுடைய யூசேஜ் எல்லாத்தையும் சொல்லி சைக்கிளிங் போகிறது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். 80 கிலோமீட்டர்ஸ் போ டேயில் ட்ராவல் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன்னு கேட்டால் ப்ரொமோ போட்டாச்சு அப்படிங்கிற நேரம் அதை செஞ்சு காட்டியே ஆகுங்கிறதுக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டால் இன்றைக்கு காலையில் 40 கிலோமீட்டர்ஸ் அப்படியே கோவில்பட்டிலேருந்து சிவகாசிக்கு வந்தாச்சு. ஐ திங்க் இது வந்து எங்களுடைய மை சிஸ்டர்ஸ் ஹோம். ஸோ இங்கே வந்தால் என்ன செய்யணும்னா மார்னிங் வந்து ஒரு 3 hours ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு 2 hours இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா மறுபடியும் திருப்பி இங்கேருந்து சிவகாசிலேருந்து கோவில்பட்டிக்கு சைக்கிள் இல்லைங்க போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. 40 கிலோமீட்டர்ஸ் வந்து சக்ஸஸ். ஸோ ரிமைனிங் 40 கிலோமீட்டர்ஸ் என்ன செய்யணும்னா இருக்குது. ஸோ அக்கா வீட்டில் வந்து அதை வந்து என்ன செஞ்சிருவாங்க கேட்டால் அதுக்குரிய வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்சிருக்கேன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சைக்கிளிங் பண்ணுற நேரம் வீடியோ பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணதுனால. ஸோ நான் பிள்ளைங்களுக்குமே இல்லைன்னா எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது ப்ராப்பராக ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் இது வந்து 1 day 40+40 80 கிலோமீட்டர்ஸ் என்ன செஞ்சாதுன்னு கேட்டிங்கன்னா வந்துடாது. ஸோ டே பை டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 15 20 30 அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி தான் இப்போ என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா 40+40 80 நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன இப்போ இல்லை ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இன்னொரு ரிமைனிங் 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் ட்ரை திஸ் அட் ரோடு. ஸோ என்னென்னு கேட்டால் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா ப்ராப்பர் கைடன்ஸு. ஸோ எங்களுக்கு எனக்கு வந்து என்னென்னு கேட்டால் எங்களுடைய ஃபிசிக்கல் மாஸ்டர்ஸ் எங்களுடைய பிடி சார்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க எப்படி போகணும் எவ்வளோ தூரம் போகணும் ஈச் பை 1 day 1 day 1 day 1 day அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்னு கேட்டிங்கன்னா டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் 80 கிலோமீட்டர்ஸ் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் பண்ண முடியும். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து எடுக்காமல் அதை என்ன செஞ்சுங்கன்னா ஒரு ஃபோட்டோ செஷனாகவே என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு கோவில்பட்டி டு சிவகாசி நான் ரீச் ஆயாச்சு. ஸோ அதை எல்லாமே என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டால் ஃபோட்டோஸாகவே என்ன செய்யணும்னா டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகேவா, அதான் இப்போதைக்கு என்னோடய ட்ராவலிங் வீலாக. பைக் ரைடு இல்லைன்னா கார் ரைடு ஏதாவது வந்து போகிறதா இருந்துச்சுன்னா அது வந்து டிராவலிங் வீலாக்காக போகிறதா இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக வீடியோவை போடலாம். பட் நம்ம சைக்கிளிங்கில் போகிறதுங்கிற நேரம் எப்படின்னு கேட்டால் சேஃப்டி பர்பஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அதனால் என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா அது ஃபோட்டோஸாகவே என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிவகாசியில் இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 1/2 hour 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் மறுபடியும் கோவில்பட்டிக்கு இங்கேருந்து என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா சைக்கிள்லேயே போக போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதையுமே நான் எப்படி தான் போடுவேன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக என்ன தான் செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா
ஃபோட்டோஸ் தான் போட போகிறேன். அதனால தான் என்ன செய்யறோம், ஒவ்வொரு இடத்துலையுமே நான் ஒரு ஃபோட்டோஸ் இருக்க நேரம் நான் என்னுடைய சைக்கிள் அண்டு என்னுடைய அந்த நான் எடுக்கக்கூடிய அந்த லேண்ட்மார்க்கு இது எல்லாத்தையுமே என்ன செய்யறேன் கேட்டிங்கன்னா ஃபோட்டோவாக எடுத்து போடுறது. ஓகேவா, மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், டோன்ட் ட்ரை திஸ். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ப்ராக்டிஸ் இல்லாமல் என்ன செய்யறீங்கன்னா, தயவு செய்து யாருமே என்ன செய்யணும்னா, ஒன் டேல 80 கிலோமீட்டர்ஸ் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் டேல என்ன செஞ்சிடாதீங்கன்னா, ட்ரையல் பார்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது. ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, டோட்டலி சேஞ்சஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஓ ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா மோர் தென் 80 கேஜி இருந்தேன், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 71-72 அந்த கேஜிக்கு என்ன செஞ்சுக்கலாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபிசிக்கலி பார்க்கலாம் என்னோடய ஆக்டிவிட்டி எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் என்ன செய்யணும்னா ஒரு ஹெல்த்தியாக இருக்குன்னு வச்சுக்கலாமே வச்சுக்கலாமே ஒரு ஹெல்த் வந்து நம்ம பார்க்குறதா இருந்துச்சுன்னா, என்னுடைய உடம்பை நான் பார்க்கணும், என்னுடைய உடம்பு வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன்னா, கட்டாயம் ஒர்க் அவுட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐ திங்க் நான் ஒன்று வந்து ஏற்கனவே ஒரு ஸ்கிப்பிங் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த ஸ்கிப்பிங் கடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, சைக்கிளிங் தான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு கோவில்பட்டி டு சிவகாசி டு கோவில்பட்டி.